ஹாய் ஆல், வெல்கம் பேக். இன்றைக்கி வந்துட்டு ஒரு சிக்கன் குருமா பார்க்கலாம், க்ரீன் குருமா. அதுக்கு வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பெருசாக நறுக்கி வச்சுருக்க ஒரு கேப்சிகம் கொடை மிளகாய், அதையும் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய பவுல் ஃபுல்லாக புதினா கொத்தமல்லி, அதாவது 1/2 கப் புதினா 1/2 கப் கொத்தமல்லி, ரெண்டுத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இதை ஃபைனாக அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி ஓரமாக வச்சுக்கிறேன். அப்புறம் ஒரு பேனில், பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் நெய் விட்டுக்கிறேன். நெய் வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் விட்டுக்கிட்டேன். அது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெயும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு ஒரு துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு போட்டுட்டு கொஞ்சம் ஆனியனும் போட்டுட்டு நல்லா சோட்டே பண்ணிக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி சோட்டே பண்ணிக்கிறேன். வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமேட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இது கூட இப்போ நான் வந்துட்டு போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கிறேன். 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கிறேன். இது வந்துட்டு நல்லா கழுவி மஞ்சள்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துட்டு இந்த வெங்காயத்துக்கும் இந்த சிக்கனுக்கும் தேவையான லைட்டாக உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா சாட்டே பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் வதங்குற டைமில் இன்னொரு பேனில் நான் வந்துட்டு ஒரு 10 பன்னெண்டு பாதாம், 10 பன்னெண்டு பிஸ்தா, அதே மாதிரி 10 பன்னெண்டு முந்திரி, இதையும் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்துட்டு நான் அரைச்சி வச்சுருந்த அந்த க்ரீன் பேஸ்ட் இருக்குல்ல, அதையும் வந்து இந்த சிக்கன் கறியில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி அலசி ஊற்றிக்கிறேன். இது வந்து கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். இப்போது நான் வறுத்து வச்சுருந்தேன் இந்த நட்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஜாரில் போட்டு, அதே மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கிறேன். அதையும் இந்த கிரேவி கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா கொதிக்க விடுங்க. இது வந்துட்டு இடியாப்பம், தோசை, அதுக்கப்புறம் சப்பாத்தி, பரோட்டா கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சூப்பர் காம்பினேஷன் இது. பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ வந்துட்டு நான் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தயிர் வந்து 1/4 கப் கிட்ட தயிர் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் லைட்டாக மேலே பெப்பரும் கொத்தமல்லி இலவும் தூவி போட்டு இறக்கினீங்கன்னா சுமையான க்ரீன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான வந்து ஒரு ரெசிபி, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம எப்போ பாரு ஒரே மாதிரி கிரேவி செய்கிறதுக்கு, இந்த மாதிரி செஞ்சால் சூப்பராக இருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் க்ரீன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு வீட்லேயே. இது நீங்கள் மட்டனில் செய்கிறது இருந்தாலும் செய்யலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பன்னீரில் கூட செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.